தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா ராகுல் பிரச்சாரத்தை தொடர்ந்து தேர்தல் களத்தில் கூட்டணி வெற்றியில் முன்னேற்றம் ஏற்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் சோனியாவும் ராகுலும் கலந்து கொள்ள உள்ள நிகழ்ச்சி நிரல்கள் ஏற்கனவே வெளியாகிவிட்டன. ராகுல் கலந்து கொள்ளப் போவதை தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜா முன்கூட்டியே அறிவித்து இருந்தார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் இதை அதிகாரப்பூர்வமாக தங்கபாலு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்யமூர்த்தி பவனில் நிருபர்களை சந்தித்த தங்கபாலு, சோனியா மற்றும் ராகுல் பிரச்சாரத்தின் மூலம் தமிழக அரசியல் களத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறினார். காங்கிரசின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தோர் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே இல்லை என்று கூறிய தங்கபாலு, அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டினார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் அதற்கு தலைமையேற்கிறேன். அன்னை சோனியா காந்தி, டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களான டாக்டர் ராமதாஸ், விசிகே தலைவர் தோல் திருமாவளவன், முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், கொங்கு நாடு முன்னேற்ற கழக தலைவர் பெஸ்ட் ராமசாமி மற்றும் எங்கள் தோழமை கட்சியின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6ஆம் தேதி மற்றும் 7 தேதிகளில் 6-7 தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு யார் எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் காங்கிரஸ் இடமில்லை. போட்டி வேட்பாளராக போட்டியிட்டவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசினோம், எங்கள் நண்பர்களோடு பேசியிருக்கிறோம். கடைசியாக பெரும்பாலும் வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள், கட்சிக்காரர்கள் செலவிடுவார்கள். 6-7 இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இதுபோல நிலை இருந்ததை நேற்று காங்கிரஸ் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் அவர்கள் நீக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள் மற்றும் காங்கிரஸ் தோழர்கள் யாரும் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான அமைப்பு என்றாலும் அதன் நடவடிக்கைகள் பொதுவானதாக அமைய வேண்டும் என்றும், ஆனால் தற்போது அதன் நடவடிக்கைகள் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் தங்கபாலு புகார் கூறினார். மத்திய திமுக அமைச்சர் அழகிரி மீது கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையில்லை என்றும் தங்கபாலு கூறினார். தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையான அமைப்பு. அந்த தன்னிச்சையான அமைப்பை உருவாக்கியதே காங்கிரஸ் கட்சி தலைமைதான். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் மீது எங்கள் கூட்டணி சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளில் பாரபட்சம் கட்டுவதாக நாங்கள் கருதுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறோம். மத்திய அமைச்சர் மீது, திரு அழகிரி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு முறையானது அல்ல. அவர் அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு அவருடைய அதிகாரங்கள் தெரியும். அவர் ஒரு பொறுப்பான நல்ல தலைவர். அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்த வேண்டுமென்று அதிகாரிகளை மிரட்டி பதிவு செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தற்போதுள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்று தங்கபாலு நம்பிக்கை தெரிவித்தார்.